ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷோனன் தமிழன். இந்த வாரம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேறு லெவலில் அட்வென்ச்சர் அனிமி பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அனிமினா, த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமியோட ஜேர்னர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டார்க் ஃபேண்டசி, அட்வென்ச்சர், ஆக்ஷன் அண்ட் இசக்காய். இசக்காய் அப்படின்னு ஒரு ஜேர்னர் இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க. சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இசக்காய்னா என்ன ஜேர்னர், எர்த்தில் இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி பேரலல் யூனிவர்ஸோ மல்டிவர்ஸோ அப்படி இல்லைனா ஃபேண்டசி வேர்ல்டுலேயோ ட்ராப் ஆடுறது தான் இசக்காயின்னு சொல்லுவாங்க. சரி, த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோவோட ஒன்லைனர் என்னென்னா, இதில் வந்து நம்ம ஹீரோ பேர் நஃபுமி. அவன் வந்து லைப்ரரியில் போய் புக்கு படிக்கிறான். டக்குன்னு அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த புக்குக்குள்ளே போய் வேறு ஒரு யூனிவர்ஸில் மாற்றிக்கிறான். அவன் கூட மூணு பேர் இருக்காங்க. ஆனால் அந்த மூணு பேருமே டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் இருக்காங்க. அங்கே இவனையும் சேர்த்து நாலு பேரை வந்து கார்டினல் ஹீரோஸ்னு சொல்கிறாங்க. இந்த நாலு பேரை எதுக்கு அவங்க யூனிவர்ஸுக்கு சமன் பண்ணாங்கன்னா, வேவ்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது, அதுலேருந்து இவங்களை காப்பாற்ற தான் சமன் பண்ணாங்க. இந்த நாலு பேருக்கு நாலு ஸ்பெஷல் வெப்பன் இருக்குது. அது என்ன வெப்பன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஸ்வாடு, இன்னொருத்தனுக்கு ஸ்பியரு, இன்னொருத்தனுக்கு வில்லம்பு, இன்னொருத்தனுக்கு ஷீல்டு. நம்ம ஹீரோ தான் ஷீல்டு வச்சுருக்கான். அது டிஃபென்சிவ் வெப்பனில் யாருமே வந்து அவனை மதிக்கலை. அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, ஷீல்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மூணு ஹீரோஸ்க்கு மட்டும் நேஷன்லேருந்து சப்போர்ட் வருது, போத் ஆர்மி வைஸும் சரி மணி வைஸும். ஆனால் இவனுக்கு நம்ம ஹீரோக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனால் வந்து பிரின்சஸ் மட்டும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே தேவையில்லாத பழி வருது. அந்த பழியிலேருந்து தப்பிச்சானா இல்லையா, வேவ்ஸ் எதனால் வருது, அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணானா இல்லையா என்றதா மீதி உள்ள கதை. இது வந்து சீசன் ஒன்ல 25 எபிசோட், சீசன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. காய்ஸ், ஒரே ஒரு சின்ன இமேஜினேஷன், நீங்கள் நஃபூமியாக மாறி அந்த வேர்ல்டுக்கு போனீங்கன்னா, நீங்கள் என்ன வெப்பன் சூஸ் பண்ணுவீங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த அனிமையில் குறிப்பாக பார்க்கணுன்னா மியூசிக் சாங் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் இந்த மேக்கிங் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அனிமையில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், அது என்னென்னா, இந்த அனிமையில் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் 45 நிமிஷம், மற்ற எபிசோடு எல்லாமே 23 நிமிஷம்தான். இந்த அனிமே ஹைலி ரெக்கமெண்டட் காய்ஸ். இந்த அனிமையை வந்து மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கியோட வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.